ஒரு பொதுவான சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். நிறைய பேர் கொடுத்த கமெண்ட் என்னன்னா, இந்த 537 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசியில கிரகங்கள் கூடுகின்றன. இந்த கூடுறதுனால வந்து தனுசு ராசிக்கு அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அல்லது மற்ற ராசிகளுக்கு அப்படி ஆயிடும், ரிஷபராசிக்கு 8 கூடுது அது அப்படி ஆயிடும், இது அப்படி ஆகணும். இதில் யூடியூப்ல போடுறாங்களே, நீங்க அதை பத்தி ஏன்னு எதுவுமே போடுறது இல்லையே, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. 537 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு அப்புறம்லாம் கிரகங்கள் கூடுதே அப்படின்லாம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட கமெண்ட் வருது. அதை பற்றி நான் ஒரு சிறு விளக்கம் கொடுத்துட்றேன். யூடியூப்னாலே ஒரு பரபரப்புன்னு ஆகி போயிடுது. வந்து பரபரப்பு ரொம்ப நாள் நீடிக்காது. நானும் போடலாம் அந்த மாதிரி வியூஸ் பார்க்குறதுக்காக, ஒரு பரபரப்பு பண்ணி அதை உள்ளே பார்க்க வச்சு, உள்ளுக்குள்ளே மேலே ஒரு டைட்டிலை வச்சு, உள்ளுக்குள்ளே வேறு ஒரு டைட்டிலை வச்சு எப்படியாவது பார்க்க வைக்கணும், யூடியூப்பில் விளம்பரம் மூலமாக சம்பாதிக்கணும்னு என் நோக்கம் இருந்தால் ஆரம்பத்திலேருந்தே நான் அப்படிப்பட்ட வீடியோக்கள் போட்டிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. எனக்கு உள்ளதை சொல்லணும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நேர்மையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்துள்ள ஒரு ஜோதிடன் தான். அதனால் அந்த பரபரப்புகளுக்குள்ளே நான் எப்போவுமே வரமாட்டேன். அதுக்காக பரபரப்பு போடுற பரபரப்பாக டைட்டில் வச்சு போடுறவங்கள குறை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, எனக்கு அந்த தகுதியும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. இந்த பரபரப்பாக போடுறது எல்லாமே பொய், எல்லாமே சுத்தம் அறக கட்டத்தனம், ஒன்றுமே மண்டையில் இல்லாதது. இந்த 537 வருஷங்களுக்கு பிறகு கூடுகின்ற கிரக சேர்க்கைன்றதுக்கு பதிலாக, அதற்கு பதிலாக அந்த கிரக சேர்க்கை உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அது சம்பந்தப்பட்ட பஞ்சாங்க நிபுணரான ஈரோடு ஜோதிட கணித பேரரசு சபரி பஞ்சாங்கம், இவங்க ஐயா சபரி பஞ்சாங்கம் ஐயா போட்டிருக்கிறாங்க பாருங்க. பெரிய ஒரு ஒரு இது படித்தேன். இந்த மாதிரி 537 வருஷங்களுக்கு பின்னாடிலாம் வந்து அது கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு. ஈரோடு சபரி பஞ்சாங்க கர்த்தா அவர் போட்ட அந்த இதை பார்க்கலாம். இது மாதிரிலாம் வந்து 537 வருஷங்களுக்கு பிறகுலாம் வந்து கிரகங்கள்லாம் கூடலை. அது எப்பப்போ 100 வருஷம், 120 வருஷத்துக்கூடவே எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள், 6 கிரகங்கள்லாம் கூடுறது சகஜம்தான். 1962 பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் 8 கிரகங்கள் ஒன்றாக கூடுச்சு. இந்த 8 கிரகங்கள் ஒன்றாக கூடுச்சுன்னா 8 கிரகமும் பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நெருக்கிக்கிட்டு முன்னே இட்டிக்கிட்டு எண்ணெய் இட்டிக்கிட்டு இருக்கிறதுல பறந்து வந்த வான்வெளியில் ஒவ்வொன்றுக்கும் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரங்கள் இருக்கின்றது. ஒரே நேர்கோட்டில் வருது. ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால ஈர்ப்பு விசையின் காரணமாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாமே தவிர, 1962 பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கூடுன அந்த இதில் எப்பேற்பட்ட, அதாவது அந்த 8 கிரக சேர்க்கை வரும்போது உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு ரோட்டில் தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறான். உலகமே எல்லாம் அழிய போது இருக்கிற வரைக்கும் ஐரோப்பாவில் ஒரு வதந்தியே கிளம்பிச்சு, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பிடித்ததை செய்து தானம் செய்து எல்லாம் செய்து கடைசியில் அந்த கிரக சேர்க்கை உலகினோன்னா ஒன்றும் இல்லை அப்படின்றது உணர்ந்த இதெல்லாம் இருக்குது. அதே போல் யூடியூப்பில் பரபரப்புக்காக எதையாவது கிளப்பி விட வேண்டும் என்று இருக்கின்ற சிலரால் தான் அந்த 537 வருஷம், 600 வருஷம், 1487 அந்த மாதிரி கிரக சேர்க்கை இப்படிலாம் கிடையாது. ஈரோடு சதாசிவம் ஐயா இவர் இருக்கிற கணித ஆசிரியர்களில் ஒரு மிகச்சிறந்தவர், பஞ்சாங்கம் கணிக்கிறவர். அவர் அந்த துல்லியமான கிரக சேர்க்கை எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருந்தார். ஒரு இதில் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு கூட இதே மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இத்தனை கிரகங்கள் கூடுறதுனால வந்து தனுசு ராசிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. இந்த கிரக சேர்க்கை லக்னம் எப்போது இந்த 5 கிரகங்கள் கூடுவதால் அன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த லக்னம் அமையுமோ அந்த லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் நடக்கும். இந்த கோட்சாரன்றது சில நிலைகளில் சரி, இப்போ என்ன கூடுது, நான் அதை அடிக்கடி இந்த சுபத்துவம் சூட்சமோடு பாவத்துவம்ன்ற விஷயங்களுக்கு வந்துடுவேன். இந்த 5 கிரக சேர்க்கைக்குள்ள நடுநாயகமாக இருப்பது, 6 கிரக சேர்க்கைக்குள்ள நடுநாயகமாக இருப்பது குரு பகவான். அப்போ அந்த குரு வந்து எந்த இடத்துல நடுநாயகமாக இருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக எதுவுமே வந்து இதாகி சுபத்துவமாகி போயிடும். ரெண்டாவது குரு சனி கேது, இந்த 3 கிரகங்களுமே சில வாரங்களுக்கு தான் கூடுது. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த குரு சனி கேது கிரகங்கள் கூடுறது வந்து ஓரிரு வாரங்களுக்கு மட்டும்தான். இந்த குரு சனி கேது கூடுறதுல கூட ஒரு மிகப்பெரிய, இப்போ கூட மாலை மலரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். இந்த குரு சனி கேது இந்த கிரகங்கள் கூடுவதன் மூலமாக ஒரு ஜகத்குரு, ஒரு ஆன்மீக உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் உலகின் வேறு எங்காவது ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு மதத்தில் உண்டாகும். அவர் போப்பாண்டவர் மாதிரியாக கூட இருக்கலாம், ஒரு மௌல்வி இஸ்லாமிய மத குருவாக இருக்கலாம், ஒரு இந்து மத துறவியாக இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம். அந்த அன்றைக்கு அந்த குரு சனி கேதுவுடைய ஒளி மைய புள்ளி எங்கே அதிகமாக விழுகிறதோ அங்கே வந்து இந்து மதத்தில் தான் பறக்கணும்னு ஒன்றும் இல்லை. இந்த குரு சனி கேது மூன்றுமே தனுசு ராசியில் கூடுறதுனால அன்றைக்கு லக்னம் ராசியோடு இந்த சேர்க்கை தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில்
ஒரு ஆன்மீக அவதாரம் அந்த இரண்டு வாரங்களுக்குள்ள ஒரு உச்ச நிலையில ஏதேனும் ஒரு நிலையில பிறக்கும். அது எப்போ பிறக்கும் அப்படின்றதுக்கு உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆகவே இந்த 5 கிரகம் சேர்க்கிறது உடனே உலகம் அழிஞ்சிரும், 6 கிரகம் சேர்றது உடனே உலகம் அழிஞ்சிரும், தனுசு ராசிக்காரன் எல்லாம் செத்து போவான், தனுசு ராசிக்காரன் எல்லாம் உண்டு எல்லாம் போயிடுவான், இதெல்லாம் பரபரப்பிற்காக எழுப்பப்படுகின்ற சில விஷயங்கள். ஒரு கோட்சார ரீதியிலான கிரக சேர்க்கை என்பது அன்றைக்கு பிறக்கின்ற குழந்தையின் லக்ன அமைப்பை பொறுத்தது. அன்றைக்கு வந்த குழந்தை வந்து என்ன லக்னத்தில் பிறகுது, அந்த லக்னத்திற்கு 6-8 சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தசாபத்தி அமைப்புகள் எப்படி வரும்ன்றதை பொறுத்து தான் வந்து சொல்லப்படுகிறதே தவிர, 537 சில பேருடைய இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பரபரப்பிற்காக போடப்படுவது தான். அதனால் யூடியூப்பில் வர்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒன்றும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத நாம அடிப்படையில் அதில் உள்ள உண்மை நிலையைத்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர, ஜோதிடத்தில் ரொம்ப அவசியம் சொல்கிறா நானே சொன்னால் கூட நம்பாதீங்க. ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் ஜோதிட கருத்தை, அந்த ஜோதிட கருத்து மற்ற ஜாதகங்களில் நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் அது சரியாக இருக்கிறதா ஒத்து வருகிறதா என்பதை பார்த்து விட்டுத்தான் நீங்கள் நம்பணும். அதுதான் உண்மை. நான் அப்படித்தான் நம்பி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஜோதிடர் சொன்னார், அவர் மிகப்பெரியவர், இங்கே ஜோசியரில் யாரும் மிகப்பெரியவர்லாம் கிடையாது, எல்லோரும் ஜோதிடர்கள் தான். ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்து நீங்கள் அறிந்த ஜாதகத்திலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்திலோ முழுக்க ஒத்து வரும்போது அவருடைய அனுபவம் வந்து ஓரளவுக்கு நல்லது அப்படின்றத சொல்லி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதே போல தான் அந்த 537 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கிரக சேர்க்கை கூடுறது அப்படின்றது. ஆகவே இந்த பரபரப்பிற்காக வருகின்ற எத்தனை விஷயங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அடுத்ததாக ஒரு நேயருக்கு பதில் இன்னும் ஒன்று, நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயாவிற்கு பணிவான வணக்கம், தற்போது நடந்த குழந்தை சுர்ஜித்தின் மிகவும் துயரமான மரணம், இதெல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு குழந்தை ஆழ்துறை கிணறுல விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தையை உயிருடன் மீட்க முடியவில்லை, இதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் உண்மையை சொல்லப்போனால் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் நான் ஜோதிட ரீதியாக தான் இதை விளக்க முடியும். கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் உலகம் முழுக்க ஜனனமும் மரணமும் எந்த நொடியும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நொடிகள்லையும் ஜனனம் நடக்கிறது, மரணம் நடக்கிறது. இந்த தனி மனித மரணம் மட்டும்தான் ஜாதக விதிகளுக்குள்ளே வரும். அந்த தனி மனித மரணம் வந்து அந்த ஜாதக விதிகளுக்குள்ளே வரும். ஒட்டுமொத்தமான பேரழிவுகள் வந்து உலகியல் ஜோதிட விதிகளுக்குள்ளே வரும். இந்த உலகியல் ஜோதிட விதிகள் வந்து இந்த சுர்ஜித் குழந்தையுடைய மரணத்தை பற்றி விளக்கிறதா இருந்தால் அது வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவம். ஆனால் மீடியாக்கள் மூலம் வெளியில் வந்தோம்னா நம்ம வீட்டு குழந்தையே நம்ம வீட்டு குழந்தைக்கே இப்படி ஒரு நடந்தது மாதிரி நம்ம எல்லாரும் வேதனைப்பட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருந்தது, அந்த குழந்தைய உயிரோடு எடுத்துட மாட்டாங்களா, 2 வயது குழந்தை வந்து ஒரு குழிக்குள்ளே வந்து விழுந்துருச்சுன்ற போது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி நம்ம எல்லாருமே துடித்தோம். அப்போ அந்த குழந்தை எப்படியாவது வெளியே வந்துடாதா அப்படின்ற ஒரு இது வந்து நான் உட்பட எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 2வது நாளே நம்ம நிறைய பேர் நினச்சிட்டோம் அந்த குழந்தைக்கு வந்து இனிமேல் வந்து உயிருடன் திரும்புவதற்கு வாய்ப்பில்லைன்றது 2வது 3வது நாட்களுக்கே ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்றவங்க ஒரு நப்பாசையில் தான் அந்த குழந்தை வந்து உயிருடன் திரும்பாதான்னு எதிர்பார்த்தோம். தவிர ஜோதிட ரீதியாக சொல்ல வரணும்னா உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் ஏதேனும் ஒரு மூலையில் ஏதேனும் ஒரு நொடியில் ஏதேனும் ஒரு மணித்துளியில் பிறப்பதும் இறப்பதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிறப்பு இறப்புன்றது தனி மனித ஜாதகங்களில் வந்துடும். இதைத்தான் குழந்தைகள் இறப்பதை நம்ம பாலாரிஷ்டம்னு சொல்கிறோம். இந்த பாலாரிஷ்டம் அற்பாயிருளில் குழந்தைகள் இருக்கிறது, அதுக்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ குழந்தை சுர்ஜித்தோட ஜாதகம் அவங்க கிறிஸ்டினாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க ஒரு வேளை ஜாதகம் எழுதியிருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து யாராவது ஜோதிடம் தெரிந்தவர்கள் அந்த குழந்தையுடைய பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு இருந்தால் குழந்தை வந்து குழிக்குள்ளே இருக்கும்போதே அது உயிருடன் திரும்புமா தெரியா திரும்பாதான்றதை அனுபவம் உள்ள ஜோதிடர் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் இந்த ஒரு தனி மனித சம்பவத்தை உலகியல் ஜோதிட விதிகளோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. உலகியல் ஜோதிட விதிகள் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறவங்க கமெண்டில் வந்து இந்த மாதிரி குழந்தை சுர்ஜித் இந்த மாதிரி குழிக்குள்ளே விழுந்து இறந்து திரும்ப உயிரோடு திரும்பாததற்கான கிரக நிலைகள் என்னன்னு கேட்குறீங்க. அது வந்து அந்த குழந்தை சுர்ஜித்தின் பிறந்த நேரத்தை மட்டுமே பொறுத்தது, வேறு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு பேரழிவு நடக்குது. இதை நான் பால்வெளி மண்டல ஜோதிட விதி அப்படின்னு கூட இதை ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அதாவது சுனாமி, பூகம்பம் போன்ற பேரழிவு, எரிமலை வெடித்தல், இந்த மாதிரியான பேரழிவில் 1000கணக்கான 1000கணக்கான மக்கள் சேரும்போது
அந்த இடத்துல தனி மனித விதி செல்லாது, அது வேற, அது வேற விதி. இப்போ ஒரு ஃப்ளைட்டில் வந்து 300 பேர் போகிறாங்க, 500 பேர் போகிறாங்க, அந்த ஃப்ளைட்டு வந்து ஒட்டு மொத்தமாக அந்த ஃப்ளைட்டை வானத்தில் வெடித்து சிதறும்போது அது வந்து பேரழிவு கணக்கில் வராது. இந்த இந்த அமைப்பில் உள்ள ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. உலகியல் விதிக்கும் பிரபஞ்ச விதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் கொத்து கொத்தாக ஒரு யுத்தத்தில் ஒரு இடத்துல ஒரு பாம் போட்டு ஒரு 100,000 பேர் இறக்குறாங்க. உதாரணமாக ஜப்பான்லாம் ஹிரோஷிமா நாகசாகியில் செகண்ட் வேர்ல்டு வாரில் கிட்டத்தட்ட ஒரு 300,000 பேர் இறந்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்தோனேஷியாவில் 100,000 பேர் கிட்டத்தட்ட சுனாமியில் நம்ம நாட்டிலையும் சரி எல்லாருக்குமே மொட்டு மொத்தமாக ஒரு 1.5-2 லட்சம் பேர் இறந்தாங்க. இது போன்றது பேரழிவுகள் பிரபஞ்ச விதிக்கு கீழே வரும். ஒரு 300 பேர் 500 பேர் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க, அந்த ஃப்ளைட்டை வானத்தில் வெடித்து சிதறிடுது. அப்போ அவ்வளவு பேருக்கும் அந்த விமானத்தில் இருந்த அத்தனை நபர்களும் அன்றைக்கு இறந்து போவார்களா அப்படின்னு ஒரு விதி இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். அந்த 300 பேர் 400 பேர் சேர்ந்து அந்த விமானத்துக்குள்ளே போய் இது பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கலாம், ஒரு ட்ரெயின் வச்சுக்கலாம், விமானம்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இறந்துடுறாங்க. பஸ்ஸில் ஒருத்தர் 2 பேர் தச்சிடுறாங்க. வானத்தில் பறக்கின்ற விமானம் விபத்துக்குள்ளான ஒருத்தர் கூட பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பஸ்ஸு ரோடில் ஏதாவது தச்சுக்கலாம், ட்ரெயினில் கூட தச்சுக்கலாம். அப்போ விமானத்தில் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போய் இறக்குறாங்கன்னா நிச்சயமாக அந்த விமானத்தில் பயணித்த 500 அல்லது 300 அல்லது 100 பேருடைய ஜாதகங்களை நீங்கள் தனித்தனியே எடுத்து கணித்து பார்த்தீர்களேயானால் அட்டமாதிபதி தொடர்புடைய, பாதகாதிபதி தொடர்புடைய, மாரகாதிபதி தொடர்புடைய அவர்களுக்கு அன்று ஆயுள் முடிவதற்கான அமைப்பு ஒட்டுமொத்தமாக அதில் பயணம் செய்த அத்தனை பேருக்கும் இருந்தே தீரும். இது வந்து தனி மனித ஜோதிட விதி. சப்போஸ் அப்படி அவருக்கு இல்லை, அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டியில் ஒருத்தர் வருவார், நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு 10 நிமிஷம் லேட்டானேன், நான் ஃப்ளைட்டை கிளம்பி போயிடுச்சு, நல்ல வேலையாக நான் இங்கேயே தச்சுக்கிட்டேன்னுவார். அவருக்கு மட்டும் ஆயுள் கெட்டி. அந்த விமானத்தில் பயணிப்பவர்கள் அனைவருமே மரணத்தின் முனைக்காக ஒன்று கூடுகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. இதை நீங்கள் எதிர்காலத்தில் வர்ற அத்தனை அமைப்புகள்லையும் ஒரு விமான விபத்தில் ஒரு 10 பேர் 300 பேர் இறந்தாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஜாதகங்களை கூட நீங்கள் சேகரிக்க முடிந்தால் அந்த சேகரித்து பாருங்கள், அதில் வந்து நிச்சயமாக அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அத்தனை பேருடைய ஆயுள் அமைப்புகள் ஒரு அனுபவமுள்ள ஜோதிடரால் அதில் சுட்டி காட்ட முடியும். அதே நேரத்தில் ஒரு நகரம் அழிகிறது, ஒரு ஒட்டுமொத்த பேரழிவு, 10,000 பேர் இறக்குறாங்க, 20,000 பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தனி மனிதனுடைய விதி செல்லவே செல்லாது. இதைத்தான் வந்து நாங்கள் பிரபஞ்ச விதின்னு சொல்கிறோம். நான் இதை பால்வழி மண்டல ஜோதிட விதின்னு எழுதியிருக்கிறேன். 2012லேயோ 2011லேயோ பால்வழி மண்டல ஜோதிட விதின்னு எழுதியிருக்கிறேன். தனி மனித ஜோதிட விதிகள் வேற, பிரபஞ்ச ஜோதிட விதிகள் வேற. இந்த பிரபஞ்ச ஜோதிட விதிகள் சூரிய மண்டலத்திற்கு அப்பாற்பட்டவை, நட்சத்திரங்களுக்கு சம்பந்தமுடைய ஒரு சில விதிகள். இதில் வந்து ஒட்டுமொத்தமாக பூமியின் ஒரு பகுதியில் அழிவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல தீர்க்காயுளாக 90 வயதுகளுக்கு வாழ்கின்ற அமைப்புள்ள ஒரு மனிதன் கூட கண்டிப்பாக இறந்து போவான். தனி மனித விதிகளுக்கு விதிகள் வந்து அந்த பிரபஞ்ச விதிகளுக்கு முன்னால் கண்டிப்பாக செல்லாகாது. இதைத்தான் வந்து அந்த பால்வழி மண்டல ஜோதிட விதின்னு சொன்னேன். இந்த பிரபஞ்ச விதின்ட்டு ஏற்கனவே நானும் சில நூல்கள்லாம் படிச்சிருக்கேன், இது உண்மையும் கூட. ஒரு நகரமே அழிகிறது, ஒரு ஒட்டுமொத்தமாக 100,000 பேர் செத்து போகிறாங்க, சுனாமியில் இருக்கிறாங்கன்ற போது அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கின்ற தனி மனித விதி செல்லாது. ஆகவே ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சுர்ஜித்தோட மரணம் அப்படின்றது அவனுடைய அந்த குழந்தையுடைய பாலாரிஷ்ட தோஷத்தையும் அன்றைக்கு அவன் 2 வயதில் இறந்து போவான் என்கின்ற அமைப்பையும் பொருந்தது சார்ந்தது. அந்த கிராமமே அன்றைக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு கிராமம்னா கூட ஒரு மிகப்பெரிய பேரழிவு, ஒரு 10,000-20,000 பேர் இறந்துருந்தாங்கன்னா அது வந்து உலகியல் ஜோதிட விதிப்படியும் பிரபஞ்ச விதிப்படியும் சொல்லப்படக்கூடியது.